அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். ஒரு அருமையான ஒரு பதிவு. ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். இந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் .com. தொழில்துறையில இங்க இருக்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய ஏழைகளும் வந்து ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை பண்ணினேன். எனக்கு அவங்க கிட்ட பேசி அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 2018 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அண்டர் மெயின்டெனன்ஸ், அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க சொல்ற நடைமுறை, அவங்க நாங்கள் இப்படி பண்ணி தரோம் அப்படி பண்ணி தரோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் லைன்ல நான் படிக்கல. ஓகேங்களா, நான் வந்து ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எனக்கு சாஃப்ட்வேர் பத்தின நாலேஜும் அப்போதைக்கு இல்லை. என்னோட வெப்சைட்டே வந்து பிரைவேட்டா நான் வெளியே கொடுத்தா பண்ணேன். நானும் பிரைவேட்டா மெம்பரா இருந்தவன் தான். நிஜமாதான் சொல்றியா? தமிழர்கள் பொதுவா பயனடையணுங்கிற நோக்கத்துல உருவாக்கினேன். டேய், என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்ன இப்படி திருத்தருவா நாய் மாதிரி அலையுற பத்தியோ கூட எனக்கு வருத்தம்லடா. எல்லாரும் பார்த்தோன்ன ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப, தெரியாத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா, அதைத்தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த 2014 இதை ஸ்டார்ட் பண்றேன். டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி பேச முடியும் போடல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறான். நான் வந்து ரீஃபண்ட் எனக்கு வேணும். ஓகே, நான் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு ஜாயின் பண்ணி எழுதிருங்க. நல்லதா போச்சு. ஆ ஓகே சார். ஓகே, ஏன்னா இது 3 மந்த்ஸ்ல வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சதா? கேட்டுக்க, நான் 2017ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டுருங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே சார். என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டி போய் அடிக்கிறீங்க? நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் கோசம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். 2018 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த
ஒரு நிறுவனம், சாஃப்ட்வேர் நிறுவனம். அவங்க தான் அண்டர் மெயின்டெனன்ஸ், அவங்க கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. மூணு வருஷத்துக்கு சைட்டு இப்ப அவங்க கண்ட்ரோல் இருக்கு, கேமரா காமர்ஸ் கண்ட்ரோல்ல. பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தான்டா செய்வான், அதையா நீ கீப் அப் பண்ற? 2018 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம், சாஃப்ட்வேர் நிறுவனம். அவங்க தான் அண்டர் மெயின்டெனன்ஸ், அவங்க கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அது வேற வாயி. மூணு வருஷத்துக்கு சைட் இப்ப அவங்க கண்ட்ரோல் இருக்கு, கேமரா காமர்ஸ் கண்ட்ரோல்ல. இது நார வாயி. 2015 இருந்து இந்த டொமைன் எனக்கு விலக்கி கொடுத்துரு, இந்த சைட் எனக்கு விலக்கி கொடுத்துருன்னு எத்தனை பேர் வந்து என்ன டச் பண்ணாங்க. உனக்கெல்லாம் ஒரு பட்டம், மெய்ய மெய்ய பணம், பொய் பொய்ய பண்ண மாத்தீங்களா போடா. இந்த சைட் ரன் மக்கள் கிட்ட இது போய் சேரக்கூடாது, யாருமே இதுல மெம்பரா இருக்க கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமா சிலர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. ரௌத்ரம் பழகுங்கிற வீடியோல நான் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கேன், அது வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். தடுக்கிறவங்க வந்து சரியான காரணம் சொல்லட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் பலருக்கு இப்படி ஒரு சைட் இருக்கிறது தெரியாது, சரிங்களா? அதாவது இதுக்குள்ள வந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸே இல்லை அப்படிங்கும்போது ஒரு கஸ்டமர் எப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் எப்படி உள்ள வருவாரு? தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா, தைரியமா போ. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் பலருக்கு இப்படி ஒரு சைட் இருக்கிறது தெரியாது, சரிங்களா? அதாவது இதுக்குள்ள வந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸே இல்லை அப்படிங்கும்போது ஒரு கஸ்டமர் எப்படி வெளிநாட்டில் இருந்து உள்ள வருவாரு? கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும். இந்த பத்திரமா தங்கத்தை போய் சந்தேகப்பட்டேனே. நீங்க எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல கம்பேர் பண்ணுங்க. இதை நம்ம உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். இங்க வா. அதாவது நான் இதை முதல்லயே செஞ்சிருக்கலாம். அப்புறம் வந்துங்கம்மா, என்னை பத்தி நான் பெருமையா பேசிக்க மாட்டேங்குமா? பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, என்ன நானே மார்க்கெட்டிங் பண்ணிட்ட மாதிரி ஆகும். என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்க மாட்டேங்குமா? பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, என்ன நானே மார்க்கெட்டிங் பண்ணிட்ட மாதிரி ஆகும். என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்க மாட்டேங்குமா? இல்லைங்களா? ஸோ என்னோட கிளாஸை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்ட மாதிரி ஆகும். பட் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலை. நேர்களே, தமிழகத்தின் சிறந்த ஏற்றுமதி பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்குடைய டெபுட்டி கவர்னர்கிட்டையும் நம்ம தமிழ்நாடு கவர்னர்கிட்டையும் சார் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்காலருக்கு நம்பருக்கு முன்னாடியே காண்டாக்ட் பண்ணிட்டு எங்கே எப்போ கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ்க்கு வாங்க. ஆனால் என்னை பற்றி நான் பெருமையாக பேசிக்க மாட்டேங்குமா? நான் ரொம்ப சிம்பிளுங்கம்மா. ஸோ என்னோட கிளாஸை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்ட மாதிரி ஆகும். பட் நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த செய்யலை. என்னை பெருமையாக சொல்லிக்க மாட்டீங்க. தம்பி கரெக்டாக பிடிச்சிட்டாரு. நேர்களே, தமிழகத்தின் சிறந்த ஏற்றுமதி பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்குடைய டெபுட்டி கவர்னர்கிட்டையும் நம்ம தமிழ்நாடு கவர்னர்கிட்டையும் சார் வந்து விருது வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்காலர் கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு எங்கே எப்போ கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸ்க்கு வா. நன்மை செய்ய முடியும்னா செஞ்சிட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கீங்களே, நீங்களும் நானும் சேர்ந்து சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சானே தம்பி. கட்சியா? இருக்கு எண்ணினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில் தமிழ் எக்ஸ்போர்ட்டர் கரும்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். எண்டுக்காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. என்னோட அடுத்தையும் சொல்லிட்டு செய்யறதுல தான் இருக்கு, நான் சொல்லிட்டு செய்யறேன்.